ரஜினி என்றொரு மென்டல். ஒரு மனிதனை குறிக்க எவ்வளவு அழகான உயரிய வார்த்தை மென்டல். இணையத்தில் அறிஞர்கள் பயன்படுத்தி புல்லரிக்கும் வார்த்தை. அறிவு சுரந்து மூளை வீங்கி போன சிலர் அன்போடு அழைத்து அரிப்பை சொரிந்து கொள்ளும் வார்த்தை. ரஜினியும் சாதாரண ஆள் இல்லை. தான் அந்த பட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமானவர் என்பதை பல ஆண்டுகளாக நிரூபித்து கொண்டே வருகிறார். ஆடை கட்டாத ஊரில் ஆடை அணிந்தவன் பைத்தியக்காரன் என்பது உண்மைதானே? அப்படி 40 வருடங்கள். எனக்கு தெரிந்து உலக திரைப்பட வரலாற்றில் எந்த நடிகனும் இவ்வளவு நாள் தலைமேல் வைத்து கொண்டாடப்பட்டதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த நடிகர் என்ன செய்ய வேண்டும்? தன் முதலீடும் மூலதனமும் தன் ஒப்பனை முகம்தான் என்பதை முதலில் உணர்ந்திருக்க வேண்டும். அதை மட்டுமே மக்களுக்கு காட்டித் தெரிய வேண்டும். அதை விட்டு முடியில்லா மண்டையும் கொஞ்சமும் பவுடர் பூசாத முகமுமாக ஊரெல்லாம் சுற்றித் திரியும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பைத்தியம் என்று சொல்லாமல் வேறென்ன சொல்வது? எத்தனை படங்களில் கமல்ஹாசனை பெயர் சொல்லிய புகழ்ந்து வசனம் பேசியிருக்கிறார். தன் படத்துக்கு போட்டியாக ரிலீஸான படத்தை எவ்வளவு வெளிப்படையாக பாராட்டியிருக்கிறார் என்பதை வரலாறு அறியும். ஒரு திரைப்பட விழாவுக்கு போனால் அந்த கதாநாயகன் என்ன பேச வேண்டும்? எல்லோரும் கதாநாயகியை விட என்னைத்தான் அழகு என்று சுற்றி வந்தார்கள். என் அழகுக்கு முன்னால் வேறு யாரும் ஒரு பொருட்டே இல்லை என்றுதானே உண்மையான ஒரு ஹீரோ பேச வேண்டும்? இந்த மென்டல் என்ன சொன்னார் பாருங்கள். வட இந்தியாவில் கோயிலில் என்னை ஒருவர் என்ன செய்கிறாய் என்று கேட்டார். சினிமாவில் நடிக்கிறேன் என்று சொன்னேன். எந்த படம் என்று கேட்டார். ஐஸ்வர்யா ராய் ஹீரோயினாக நடிக்கும் படம் என்றேன். அதில் உனக்கு என்ன ரோல் என்று கேட்டார். நான் தான் ஹீரோ என்று சொன்னேன். அவர் முகமே மாறிவிட்டது. பாவம், ஐஸ்வர்யா ராய்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் என்ன பண கஷ்டமோ என்று முனகிக் கொண்டே போய்விட்டார். இப்படியா பேசுவார் ஒரு ஹீரோ? இது கூட பரவாயில்லை. கோயிலில் நான் நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஒரு பெண்மணி என் கையில் 10 ரூபாயை பிச்சையாக போட்டார். நான் ஏதும் பேசவில்லை. நான் வந்து காரில் ஏறும்போது அந்த பெண் திகைத்து போனார். இதுவும் அந்த ஆள் பேசியதுதான், மென்டல்தான். இதற்கு பெயர் மகத்தான தன்னம்பிக்கையும் மிக அரிதான நகைச்சுவை உணர்வும் என்று என்னைப் போல் சில முட்டாள்கள் சொல்வார்கள். ஆனால் அவர் மென்டல் என்பது நல்ல அறிஞர்களுக்கு தெரியும். அதை விடுங்கள். ஏதோ சுய உருவ கேலி என்று தள்ளிவிடலாம். இன்னொரு மேடை. தொழிலில் தன் பிரதான போட்டியாளர் அவருக்கு அப்படி யாராவது இருக்கிறார்களா என்ன? எல்லோரும் பேசி முடித்த பின் பேச வருபவர் அப்போதுதான் நடந்து முடிந்திருந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை தரம் தாழ்த்தி மிக கேவலமாக விமர்சித்த ஒரு மூத்த நகைச்சுவை நடிகையை பற்றி என்ன பேச வேண்டும்? முதலில் அவரை மேடையில் உட்கார விட்டிருப்பாரா ஒரு நல்ல தெளிவான அறிவுள்ள மென்டல் இருக்கும் ஹீரோ? இதை பேசியதை பாருங்கள். நான் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருந்த போது என்னை ஒருவர் விமர்சிக்க அப்போது சீறி பாய்ந்து அவரிடம் எனக்கு ஆதரவாக சண்டைக்கு போனவர் ஆச்சி. இந்த ஆள் மென்டல் இல்லாமல் வேறு என்ன? ஏனா ஆச்சி தான் அந்த டைமில் ரஜினிய ரொம்ப மட்டமாக பேசினாங்க. அத்தனை உயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு கொஞ்சமாவது பழிவாங்கும் உணர்ச்சி, வெறுப்பு, குரோதம், வன்மம் இதெல்லாம் வேண்டாமா? இப்படியா தன்னை கேவலப்படுத்தியவரை உயர்த்தி பேசுவது போதாக்குறைக்கு அடுத்த படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு வேறு கொடுத்தால் இந்த சமூகம் என்ன பேசும்? அறிவு வேண்டாம் அவருக்கு. இதில் இன்னொரு விஷயம், சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட இமேஜ் போகும் என்று அதை மறைத்து பேசுவதும் ரகசியமாக சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஏன் சாதாரண மனிதர்களே செய்யும் போது நான் நர்வஸ் பிரேக் டவுனால் பாதிக்கப்பட்டிருந்த போது என்று அவ்வளவு பெரிய ஊரே மறந்து போன ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசும் நேர்மைக்கு அவரை மென்டல் என்று அழைத்து சொரிந்து கொள்ளலாம் என்று செய்வார்கள் நம் நேர்மையாளர்கள். குடி, சிகரெட் இவையெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, அனுபவித்தவன் சொல்கிறேன். அமெரிக்கா போய்விட்டு மொட்டை தலையோடு வந்த சூப்பர் ஸ்டார் பேட்டி
முடிவெட்ட உட்கார்ந்து தூங்கிட்டேன். அதுதான் இப்படி. உனக்கு பிடித்த டைரக்டர் யார்?" கேட்டது குருநாதர் பாலச்சந்தர். இந்த ஆளின் பளிச் பதில் மகேந்திரன். இந்த இடவெடுத்த நேர்மையை திட்டாமல் என்ன செய்ய? இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அடுத்தது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. பார்வையாளர் வரிசையில் கலைஞருக்கு அருகில் ரஜினி, மேடையில் அஜித். குமிறிவிடுகிறார், "ஐயா, விழாவுக்கு வரலன்னா மிரட்டுறாங்க ஐயா." சபை திகைத்து மௌனிக்கிறது. எழுந்து நின்று கைத்தட்டி அந்த பேச்சை வரவேற்கிறார் ரஜினி. இதெல்லாம் செய்தால் அறிவுசார் பச்சோந்திகள் வேறென்ன பெயர் வைக்கும்? மென்டல் என்றுதானே. இந்த நிகழ்வில் பக்கத்தில் பொத்தினார் போல் உட்கார்ந்து கொண்டிருப்பது முரசொலி பவள விழா மேடையில் தற்காப்பு வேடிக்கை பார்க்கும் தன்மானும் மேடையரும் என்று தேவையே இல்லாமல் சீண்டிய உத்தம நண்பனை சலனமாய் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த கதை தனி பதிவுக்கான வேறு விஷயம். இதுதான் ரஜினி. அரசியல் பேசும்போது இதே நாகரிகம். தனிப்பட்ட வாழ்விலும் "என் திருமணத்துக்கு வராதீர்கள்" என்று சொன்னபோது, "வந்தால்?" என்று நிருபர் கேட்க, "உதைப்பேன்" என்று பதில் சொன்ன காலம் முதல் அப்படி வந்தவர்களை நிஜமாகவே உதைத்ததும் நடந்தது. இன்று வரை மனதில் பட்டதை மறைக்காமல் நேர்மையாக பேசும் பண்பை பைத்தியம் என்று சொல்லாமல் என்ன சொல்ல?